கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பரலோகம் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கு. ஆசையா நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் கொடுக்கிற மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். தண்ணீர்கள் எதற்கு அடையாளம்னா சோதனைகளுக்கு அடையாளம். நீ சோதனைகளை கடந்து போகும்போது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு காலையில் கொடுக்குறார். ஸோ இது மனுஷன் கொடுக்குற உத்தரவாதம் அல்ல, வாக்கு மாறாத சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குறுதி. ஸோ இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்கள் நம்பி இன்னைக்கு வெளியே போகலாம். இருட்டோட எழும்பி ஆயத்தப்பட்டு இறை தேடுவதற்கும் வரன் தேடுவதற்கும் வேலை தேடுவதற்கும் போவதற்கு ரெடியாக இருக்கீங்க. இப்போ என்ன நடக்க போகுது, நேற்றைக்கு வரைக்கும் உங்கள் சோதனை காலங்கள் போனால் நிறைய தடைகள் போனால் நிறைய சோதனைகள், யோர்தானின் பெருவெள்ளங்கள் கிட்ட வரைக்கும் போயிட்டு அதை ரீச் பண்ண முடியாது, அப்படி திரும்பி வந்தீங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, வழியில் சோதனை இருக்கும், தண்ணீர் இருக்கும், தண்ணீர்கள் போன்ற சோதனைகள் வரும், ஆனாலும் இனி நீ தண்ணீரை கடந்து போகும்போது நான் உன் கூட இருந்து அதை எளிதாக கடக்க பண்ணி சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க பண்ணுறது. சில நேரங்களில் சில சோதனைகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் டிப்ரெஷனில் போயிடக்கூடாது, சோதனை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. சோதனையை தாண்டி அதை சாதனையாக்குறது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. ஸோ சோதனையை சாதனையாக மாற்றுவேன்னு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன் ஏன் வருகிறது, மன அழுத்தம் ஏன் வருது, தொடர்ந்து சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் அடுக்கடுக்காக வரும் பொழுது வெக்ஸாகி தான் இந்த மன அழுத்தத்திற்கு நேராக அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு நிறைய மன அழுத்தத்தில் இருக்க பிள்ளைங்க, டிப்ரெஷனில் இருக்கிற பிள்ளைங்க, மனநல பாதிப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நன்மை செய்யும்படி இன்னைக்கு உங்கள் வீட்டில் இறங்கி வந்து இன்னைக்கோடு அவங்க டிப்ரெஷனுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவை கட்டுறார். இந்த உலகம் இருக்கிறது வரைக்கும் சோதனை என்று ஒன்று இருந்து தான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிற, இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருந்து அதில் ஒரு ஜெயத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஸோ யோர்தானின் பெருவெள்ளம் போல அடுக்கடுக்காக உங்களுக்கு அநேக யோர்தான்கள் வந்துட்டே இருக்கு. அந்த தண்ணியை கடக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் அன்றைக்கு யோர்தானுடைய தண்ணீரை ஜனங்கள் கடந்தார்கள். எப்படி கடந்தார்கள், தங்களை முந்தின நாள் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அடுத்த நாள் யோர்தான் ரெண்டாக பிளந்தது. இன்றைக்கும் தண்ணீர்களை கடக்கிற நேரத்தில் யோர்தான்களை பிளக்கும்படிக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. பரிசுத்தம் பண்ணிட்டு இன்றைக்கு நீங்கள் வெளியே போகும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்ட ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் காலடி எடுத்து வைத்த பொழுது யோர்தான் பின்னிட்டு போனதான். உடன்படிக்கை பெட்டியாம் இயேசுவை அவர்கள் சுமந்து கொண்டு என்றுதான் அதற்கு அர்த்தம். அவர்கள் சுமந்து கொண்டு போன அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளால் என்ன இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர் விரலால் எழுதின தேவனுடைய கற்பனைகள் அதில் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், வார்த்தை வடிவிலே வாழ்கிற ஆண்டவர் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தார், அவரை சுமந்து கொண்டு போனார்கள். அதுதான் இந்த வசனமும் சொல்லுகிறது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன், என்ன நீ சுமந்துட்டே நீ போ, இதயத்தில் சுமந்துட்டு போ, தண்ணீர் தானா வழிவிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க, சோதனைகளை பொறுமையோடு சகிச்சு 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 இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. சோதனைகளை பொறுமையோடு சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை காலத்தில் உத்தமன் என்று விளங்கினதற்கு பிறகு ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை பரிசாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலையும் உங்களுக்கு அதற்கான பரிசை ஆண்டவர் தருவார், மறு உலகத்திலும் தருவார்.
ஸோ சோதனையை கண்டு துவண்டு போகாமல் சோதனைகளை சாதனையாக்கும்படி ஆண்டவரை சுமந்து கொண்டு இந்த தண்ணீர்களை கடந்து போங்க. உங்களுக்கு கானான் வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநேக சோதனைகளை அடுக்கடுக்காய் சந்தித்து மனசு உடஞ்சி போன பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், இனி நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் வாங்கூட இருப்பேன். சோதனைகளாகிய தண்ணீர்களை என் பிள்ளைகள் கடந்து அதை சாதனையாக்கி வருகிற நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவர்கள் விளங்கட்டும். இவருடைய வியாபாரத்தில் இருக்கிற, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற, ஊழிய ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் இன்றைக்கு சாதனைகளாய் மாற்றும்படிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள் இருந்து இவர்களை நடத்தும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏமாற்றங்கள் மாறட்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு சமாதானத்தின் பாத்திரத்தை இறங்க பண்ணும். ஏமாந்து போய் நிற்கிற என் பிள்ளைகளுக்கு ஏமாறினதை மறுபடியும் திருப்பித்தாரும், பல மடங்காக திருப்பித்தாரும். காணாமல் போனது, ஏமாந்து போனது, திருடு கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து இந்த பூமியில சமாதானமாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே.